ஓம் ஸ்ரீ காஞ்சி காம பீடாதீஸ்வராய நமஹ என் யூடியூப் அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள் இன்று மகா பெரியவா பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதைக்கு போகலாமா ஒரு நாள் மகா பெரியவாளிடம் ஒரு பெண்மணி வந்து கேட்டாள் நான் நிறைய ஸ்லோகம் சொல்றேன் ஆனால் பிரச்சனைகள் தீரவே இல்லை பகவான் இன்னும் கண்திறந்து பார்க்கல என வருத்தப்பட்டார் அதை கேட்ட மகா பெரியவர் ஸ்லோகம் சொல்லும்போது சுவாமி முன்னே உட்கார்ந்து சுவாமியை மனசிலே நிறுத்தித்தானே பாராயணம் செய்யறேல் என்று கேட்டார் மகா பெரியவா உடனே அந்த பெண்மணி வேற வாழை பார்த்துக்கிட்டே தான் சொல்கிறேன் அந்த அளவுக்கெல்லாம் எல்லா ஸ்லோகத்தையும் நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன் என்று பெருமையுடன் சொன்னார் உரு காய் நறுக்கணும்னா அரிவாள்மனை கத்தியை கிட்டே வச்சுக்கிறோம் சமைக்கணும்னா கிட்டே போகணும் குளிக்கணும் துவைக்கணும்னா தண்ணீர் பக்கத்துல போறோம் ஸ்கூட்டர் கார் எதுவானாலும் கிட்ட இருந்து ஓட்டினா தான் ஓடறது ஸ்லோகம் சொல்லணும்னா மனசு சுவாமிகிட்ட போக வேண்டாமா சர்வ அந்தரியாமிய அவன் ஆனாலும் பிரச்சனை பெருசின்னா பகவான் பக்கத்திலே உட்கார்ந்து அனுசரணையா சிரத்தையா சொல்லுங்கோ நிச்சயம் கேட்பான் கல்லை தூக்கி சமுத்திரத்திலே போட்டால் மூழ்கிடும் ஆனால் மரத்தாழ கப்பல் பண்ணி அதில் நீங்கள் எத்தனை கல் ஏத்தினாலும் அது மூழ்கிறதில்ல நம் கவலைகள் கல் மாதிரி பகவான் தெப்பம் மாதிரி மனசு என்கிற சமுத்திரத்தில் பகவானை தெப்பமாக்கணும் தெய்வத்தை இணைக்கிற ஆணிகள் தான் பூஜை மந்திரங்கள் எல்லாம் அப்புறம் கவலைகளை தூக்கி தெப்பத்தில் இறக்கலாம் சம்சார சாகரத்தில் மூழ்கடிக்கப்பட்டால் கரை சேர்ந்து விடலாம் என்று அருளினார் மகா பெரியவா கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்மணி உட்பட பலரும் நெக்குருகி போனார்கள் ஹரஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா என்ன அன்பர்களே இன்று பெரியவாளின் ஒரு அற்புதமான கதையை தெரிந்து கொண்டோமல்லவா மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஓம் ஸ்ரீ காம கோடி பீடாதீஸ்வராய நமக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்